வணக்கம். விடுதலை ராஜேந்திரன். அமெரிக்க அதிபர் டிரம்ப் தேர்தல் பிரச்சாரத்தின் போது, எனக்கு இந்துத்துவ கொள்கை மிகவும் பிடிக்கும் என்று கூறினார். அமெரிக்காவில் வாழ்கிற விஸ்வ ஹிந்து பரிஷத்காரர்களும் அங்கே இருக்கிற இந்துத்துவவாதிகளும் டிரம்ப் அவர்களுக்கு பேராதரவை வழங்கினார்கள். இந்தியாவில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி RSS காரர்கள் டிரம்ப் வரவேண்டும் என்று மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்து கொண்டு இருந்தார்கள். இப்போது டிரம்ப் தன்னை ஒரு இந்துத்துவவாதியாக காட்டிக்கொள்ளுகிற வகையில், இஸ்லாமிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் அமெரிக்காவுக்கு வரக்கூடாது என்று தடை விதித்திருக்கிறார். சிரியா, ஈரான், ஈராக், லிபியா, ஏமன், சோமாலியா, சூடான் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த அகதிகள், பயணிகள் அமெரிக்காவுக்குள் நுழையக்கூடாது என்று அவர் போட்ட தடை இன்றைக்கு அமெரிக்காவில் கடும் எதிர்ப்பை கிளப்பி இருக்கிறது. அமெரிக்காவின் தலைமை வழக்கறிஞராக இருந்த சார்லி பேட்ஸ், இந்த உத்தரவை நான் ஏற்க முடியாது, அரசுக்காக நீதிமன்றத்தில் வாதாட மாட்டேன் என்று சொல்லி அதன் காரணமாக அவரை பதவி நீக்கம் செய்திருக்கிறார்கள். குடியுரிமை அதிகாரி ஒருவரும் இந்த கொள்கையை எதிர்த்ததற்காக பதவி நீக்கம் செய்யப்பட்டு இருக்கிறார். இப்போது மற்றொரு ஆபத்து வந்திருக்கிறது. H1B விசாக்கள் மூலம் அமெரிக்காவில் வேலை பார்க்கின்றவர்கள் இனி ஆண்டுக்கு $160,000 ஊதியம் பெறுகிறவர்களாக மட்டுமே இருக்க முடியும். அதற்கு குறைந்து ஊதியம் பெறுகின்ற எவரும் இனி அமெரிக்காவில் IT நிறுவனங்களில் வேலை பார்க்க முடியாது. இந்தியாவிலிருந்தும் அமெரிக்கா போகும் கனவோடு இருந்து கொண்டிருக்கிறவர்கள் இந்த $160,000 ஊதியம் வழங்கக்கூடிய நிறுவனங்களுக்கு மட்டுமே வேலைக்கு செல்ல முடியும் என்ற நிலை வந்துவிட்டது. எந்த டிரம்ப் வந்தால் தங்களுக்கு நல்ல காலம் பிறக்கும் என்று இங்கே இருக்கிற பார்ப்பனர்கள், உயர்சாதிக்காரர்கள், இந்துத்துவவாதிகள் கருதினார்களோ, அவர்களே இன்றைக்கு அமெரிக்காவுக்கு போக முடியாத நிலை உருவாகி இருக்கிற சூழலை பார்த்து கொண்டு இருக்கிறோம். உலகமயமாக்கல் கொள்கை வந்ததற்கு பிறகு அமெரிக்காவில் வேலை கிடைத்து விட்டது, ஆஸ்திரேலியாவில் வேலை கிடைத்து விட்டது, ஜப்பானில் வேலை கிடைத்து விட்டது என்றெல்லாம் சொல்லப்பட்டது. இப்பொழுது அந்த நாடுகளிலிருந்து இங்கிருந்து வேலை பார்க்க சென்றவர்களை திருப்பி அனுப்புகிற காலம் துவங்கிவிட்டது. உலகமயமாக்கலின் ஆபத்தும் டிரம்ப் ஏற்றுக்கொண்ட இந்துத்துவ கொள்கையின் ஆபத்தும் எத்தகைய சீரழிவை உண்டாக்கி இருக்கிறது என்பதை இப்போதாவது சிந்தித்து பார்ப்பது நல்லது. நன்றி, வணக்கம்.